2019 ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களின் ஆண்டு என்றுதான் கூற வேண்டும். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் எந்த காலத்திலும் வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே டெஸ்ட் போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தியதில்லை. கபில் தேவ், ஸ்ரீநாத், ஜாகீர்கான் உள்ளிட்டோர் குறிப்பிட்ட காலத்தில் சிறப்பான வேகப்பந்து வீச்சாளராக விளங்கினாலும் ஒரு குழுவாக வேகப்பந்து வீச்சாளர்கள் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தியதில்லை. அந்த குறையை போக்கி இருக்கிறார்கள் தற்போதைய இந்திய டெஸ்ட் அணியின் வேகப்பந்து வீச்சாளராக இடம்பெற்று வரும் முகமது சமி, இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ் மற்றும் பும்ரா. இந்திய அணி ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலும் 3 வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி வருகிறது. வெகு சில போட்டிகளில் மட்டும் 2 வேகப்பந்து வீச்சாளருடன் களமிறங்கியது. இந்தியா அதிகம் பயன்படுத்திய அந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் கூட்டணி சமி, இஷாந்த் மற்றும் உமேஷ். இவர்கள் மூவரும் 2019 ஆண்டில் மிக குறைந்த பந்து வீச்சு சராசரி வைத்துள்ள வேகப்பந்து வீச்சாளர்கள் கூட்டணியாக விளங்குகின்றனர். இந்த மூவரும் இந்த ஆண்டு 81 விக்கெட் வீழ்த்தி உள்ளனர். இவர்களின் சராசரி 20 கீழ் உள்ளது. முகமது சமி 8 போட்டிகளில் 33 விக்கெட்டுகள், சராசரி 16.66. இஷாந்த் சர்மா 6 போட்டிகள், 25 விக்கெட்டுகள், சராசரி 15.56. உமேஷ் யாதவ் 4 போட்டிகள், 23 விக்கெட்டுகள், சராசரி 13.65. பும்ரா 3 போட்டிகள், 14 விக்கெட்டுகள், சராசரி 13.14 வைத்துள்ளனர். இந்திய டெஸ்ட் அணி என்றாலே சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் முன்னிலையில் பெறுவார்கள். அதே போல இந்திய ஆடுகளங்கள் என்றாலே சுழற்பந்து வீச்சுக்கு அதிகம் ஒத்துழைக்கும் என்று பேச்சும் இருந்தது. அந்த இரண்டுமே 2019 வேகப்பந்து வீச்சாளர்களால் உடைத்து எறியப்பட்டது. 2019 ஆண்டில் இந்திய மண்ணில் நடந்த தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர் மற்றும் வங்கதேச டெஸ்ட் தொடரில் வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அவர்கள்தான் விக்கெட்டுகளை அள்ளினர். அதிலும் வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2 போட்டிகளிலும் அனுபவ சுழற்பந்து வீச்சாளர்கள் அஸ்வின், ஜடேஜாவுக்கு பந்து வீச ஓவர் கிடைத்ததே அபூர்வமான விஷயமாக மாறியது. பும்ரா காயம் காரணமாக தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் மற்றும் வங்கதேச டெஸ்ட் தொடரில் பங்கேற்கவில்லை. அவர் பங்கேற்ற வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடரில் மிரட்டல் பந்து வீச்சால் வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான்களே மிரள வைத்தார். ஹாட்ரிக் சாதனையும் நிகழ்த்தினார். அதே போல முகமது சமி துல்லிய ரிவர்ஸ் ஸ்விங் பந்து வீச்சால் அசத்தினார். டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் பந்து வீசுவது கடினம் என்ற பேச்சு இருக்கும் நிலையில் அதில் ஸ்பெஷலிஸ்ட் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வியக்க வைத்தனர் இந்திய பவுலர்கள். இந்திய அணியின் இந்த வேகப்பந்து கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.